எல்லாருக்கும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்மளுடைய பிள்ளைங்களை நம்ம வந்து எப்படி வளர்க்குறோம், நம்மளுடைய பங்கு அதில் எப்படி இருக்குது, நம்மளோட பிள்ளைங்க எந்த வழியில் போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சின்ன சின்ன தலைப்புகளில் நம்ம வந்து அதை பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு தலைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, தவறான வழி நடத்துதலும் வழி தவறுகிற பிள்ளைகளும் அப்படின்ற தலைப்பில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒரு குழந்தைய வந்து நல்ல குழந்தையாக வளர்க்குறதும் கெட்ட குழந்தையாக வளர்க்குறதும் அவங்களுடைய பெற்றோருடைய கையில் தான் இருக்குது. நம்ம பெற்றோர்கள் ஆகிய நம்ம வந்து எல்லாருக்கும் என்ன விருப்பம் இருக்கும் அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து நல்ல பையனாக, நல்ல திறமையுள்ளவங்களாக, எல்லாத்துலேயும் என் பிள்ளை வந்து திறமையுள்ள குழந்தையாக இருக்கணும், நல்ல பையனாக, நல்ல பொண்ணாக வளர்க்கணும் அப்படின்றது தான் எல்லா பெற்றோருடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் அதே குழந்தைய வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் உதவாத ஒரு கெட்ட குணங்கள் நிறைஞ்ச ஒரு பையனாவோ ஒரு பிள்ளையாவோ வளர்க்குறதும் யார் கையில் தான் இருக்குது? பெற்றோர் கையில் தான் இருக்குது. பெற்றோர்கள் மட்டும் கிடையாது, அந்த முழு குடும்பத்துக்குமே அந்த பொறுப்பு, அந்த கெட்டவனாக வளர்க்குறத வந்து காரணம் அந்த குடும்பமே தான். பெற்றோர்களாகிய நம்ம வந்து முக்கிய காரணமாக இருக்கிறோம். ஒரு குழந்தைய நல்ல பிள்ளையாக வளர்க்குறதும் கெட்ட பிள்ளையாக வளர்க்குறதுக்கும் காரணம் யார் அப்படின்னா, பெற்றோர்கள் தான் முக்கிய காரணம். நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிடலைனாலும் இன்றைக்கி அநேக குடும்பங்களில் வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து ஒரு தாந்தோன்றித்தனமாக என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. அது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலைகளில் பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுடைய பிள்ளை வளர்ப்பில் வந்து அவங்க வந்து சரியாக கவனம் செலுத்தாதவங்களாக வந்து காணப்படுறாங்க. ஒரு குடும்பம்தான் வந்து குழந்தைகளோட ஆரம்ப கல்வி மையமாக இருக்குது அப்படின்றத பெற்றோர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நிறையா பேருக்கு இன்றைக்கி வந்து ஏதோ குழந்தைங்களை வந்து இருக்கிறாங்க, அவங்க நமக்கு தொல்லை கொடுக்குறவங்களாம் நம்ம வந்து அவங்கள சின்ன பிள்ளைங்களை வந்து நம்மளுடைய குழந்தைகளை நம்ம அப்படி தொல்லை கொடுக்குறவங்களாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. குழந்தை முதல்ல பிறந்ததுலேருந்தேவும் பார்க்குறது எல்லாமே வந்து குடும்பம், வீடு தான். ஸோ அந்த குழந்தை வந்து வீட்டில் இருக்கிற நபர்களை பார்த்து தான் அது வந்து எல்லாமே எல்லா பயிற்சிகளும் பெற்றோர்கிட்ட இருந்து தான் அந்த குழந்தை வந்து படிக்குது. பெற்றோர்கிட்ட இருந்து தான் பார்க்குறது கேட்குறது எல்லாமே வந்து பெற்றோர்கிட்ட இருந்து தான் அந்த குழந்தை வந்து கற்றுக்கிடுது. அப்போது அதை பார்த்து தான் அந்த பிள்ளையோட ஃப்யூச்சர் வந்து அது தீர்மானிக்குது. ஒரு தாயும் தகப்பனும் வந்து எந்த வழியில் போகிறாங்களோ அந்த வழியில் தான் பிள்ளைங்களும் கண்டிப்பாக போவாங்க. நம்ம ஒரு குட் ஹேபிட் பண்ணணும் அப்படின்னா நம்மளை பார்த்து நம்ம குழந்தையும் அதே பண்ணும். இல்லை நம்ம ஒரு பேட் ஹேபிட், ஏதாவது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுனா அதே பார்த்து நம்ம குழந்தையும் அதை வந்து செய்யும். அதனால் நம்ம என்னென்ன செஞ்சால் நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படியாதவங்களாகவும் உதவாக்கரைகளாகவும் மாறுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க வந்து பார்க்குறதையும் கேட்குறதையும் புரிஞ்சுக்கிற வயசு வரும்போது நம்ம வந்து அவங்கக்கிட்ட பொய் சொல்கிறோம், அது வந்து முதலாவது தப்பு. அந்த பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வளர்ந்து வந்துட்டாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு, தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற நேரத்தில் வந்து நம்ம அவங்கக்கிட்ட சில நேரங்களில் தெரியாமையோ தெரிஞ்சோ என்ன செஞ்சிடறோம், பொய் சொல்லிடுறோம். இதை கேட்டுட்ருக்க நீங்கள் கூட சொல்லலாம், நான் வந்து என் பிள்ளைகிட்ட பொய்யே சொல்கிறதே கிடையாதே அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், மனசுக்குள்ளே சொல்லியிருக்கலாம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், சில நேரங்களில் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப நேரம் நைட்டு தூங்குறதுக்கு லேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த பிள்ளைங்கள எப்படியாவது தூங்க வச்சுட்டு நமக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம வேலையை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை வந்து அந்த குழந்தைங்கக்கிட்ட நிறையா நம்ம வந்து போய் அப்படியே அவுத்து விடுவோம். அந்த குழந்தைக்கு தூக்கமே வராது. அந்த குழந்தைய எப்படியாவது நம்ம தூக்கம் வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி அங்கே பாரு ஒரு பூச்சாண்டி வர்றான், அங்கே பாரு ஒரு குட்டிச்சாத்தான் வர்றான், அங்கே பாரு ஒரு ஓனாயெல்லாம் வரப்போகுது, நீ சீக்கிரம் என்ன செஞ்சிடணும், தூங்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்பலாம் நம்ம குழந்தைங்களை என்ன செய்கிறோம், பயங்காட்டுறோம். இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் அந்த குழந்தைங்க வந்து கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயம் உண்டாகி அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அப்படியே தூங்கிடுறாங்க. அப்போது அந்த குழந்தை சீக்கிரமாக தூங்கின உடனே நம்ம போய் நம்ம வேலையை என்ன செஞ்சிடறோம், பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அந்த குழந்தை வந்து எப்படி அது வந்து அது இது பண்ணுது அப்படின்னா, அதையே அது உண்மைன்னு நம்பிடுது. அப்போ எது பொய் எது உண்மைன்னு அந்த குழந்தைக்கு தெரியறதில்ல. இதனால் அந்த குழந்தைகளுக்கு காரணமில்லாமல் பயம், ஒரு பயத்தோடு அந்த குழந்தைகள் வந்து காணப்படுறாங்க. அந்த பிஞ்சு குழந்தைங்க வந்து எது வந்து உண்மை அப்படின்னே அவங்களுக்கு வந்து தெரியாமல்
போயிடுது. நம்ம வந்து தூங்க வைக்கிறதுக்காண்டி ஒரு விளையாட்டுக்கு வந்து பொய் சொல்கிறோம், ஆனால் அந்த குழந்தைங்க அதையே வந்து உண்மைன்னு நினச்சி அந்த பிள்ளைங்க வந்து உண்மை பொய் எதை வந்து அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் வந்து அந்த குழந்தைங்க வந்து ஆயிடுறாங்க. அதே மாதிரி அந்த பிள்ளைங்க வளர வளர அதே குணநலன்களே அப்படியே அவங்க வந்து அப்படியும் காணப்பட்டுறாங்க. இப்படி வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பயிற்சி செய்யக்கூடாது. நம்ம குழந்தைங்க, நான் கூட எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கிறேன், அவள் ஒரு நாள் என் கூட கடைக்கு வந்திருந்தா, அப்போ வந்து ஒரு சாக்லேட் கேட்டாள். அது வந்து வெளியில் பேப்பர் வந்து க்ரீன் கலரில் இருந்தது. அப்போது நமக்கு சாக்லேட்டை பற்றிலாம் ரொம்ப தெரியல, முந்தி காலத்து சாக்லேட்டு தான் நமக்கு தெரியும். அப்போ வந்து நான் வெளியில் க்ரீன் கலராக இருக்கிறத பார்த்து அது வந்து அந்த வல்லார சாக்லேட்டு அந்த மாதிரி உரைக்கிறது அப்படின்ட்டு நினச்சிட்டு, அது உரைக்கும் பாப்பா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவளுக்கு அது வந்து தெரியுது, அந்த ஷேப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு அது வந்து லாலிபப், குல்ஃபி லாலிபப் மாதிரி இருக்குது அது வந்து. சரி, அதுக்கப்புறமா அவள் கேட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டேன். அப்போ வந்து வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் வந்து உடனே கேட்டால் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறான், அம்மா நீங்கள் உரைக்கும் சொன்னீங்க, இது வந்து இனிக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து அப்போ நான் வந்து நினச்சேன், ஓகே அப்போ இந்த பிள்ளைங்க நம்ம வந்து பொய் சொல்கிறோம் அப்படின்றத வந்து அவளுக்கு எனக்கு நான் தெரியாமல் தான் வந்து சொன்னேன், அது எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியல, ஆனால் உண்மையிலே அது வந்து லாலிபப்பு தான். அப்போது இந்த மாதிரியான நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து கவனமாக நம்ம குழந்தைங்கிட்ட பேசணும். அப்போ அம்மா பொய் சொல்லுவாங்களோ அப்படின்ற அந்த குழந்தைக்கு வந்து மனசில் வந்து பதிஞ்சிடக்கூடாது. அது வந்து ஒரு நல்ல பழக்கம் இல்லை. நம்மளே வந்து நம்ம குழந்தைக்கு முன்மாதிரியாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில நேரங்களில் தடுமாற்றங்கள் நமக்கும் வரும். நம்ம வந்து அதை கரெக்டான வழியில் நம்ம வந்து பேசணும். அந்த குழந்தைங்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரியமும் வந்து கவனமாக அவங்கக்கிட்ட நம்ம வந்து பேசணும். அதே போல் அந்த பிள்ளைங்க வந்து இப்படி நம்ம செஞ்சால் என்ன, இப்படி நம்ம சொன்னால் என்ன அப்படின்னு அந்த குழந்தைங்களும் அதே மனநிலைக்கு வந்துடுறாங்க. இப்படி எல்லா நேரமும் இதே இது நம்ம எல்லா நேரமும் உண்மையே பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு பழகிட்டே இருக்கிற குழந்தைங்க வந்து உண்மை எது பொய் எது அப்படின்னு ஈஸியாக அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம வந்து அப்படி வளர்க்கப்படுற குழந்தைகள் வந்து சத்தியத்தின் வழியில் நேர்மையாக அவங்க வந்து நடத்தப்படுவாங்க. குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸாக இருக்கிற நம்மளை பார்த்து நம்ம சொல்கிறதையும் நம்ம செய்கிறதையும் திரும்ப அவங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்திலையுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் கூட அந்த பிள்ளைங்களும் அதே தவறை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் நம்மளுடைய தவறுகளையும் கூட அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பெற்றோராக இருக்கிற நம்ம வந்து ரொம்ப கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் பிள்ளைங்க முன்னாடி நடந்துக்கிடணும். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைங்க கேட்குறத எல்லாம் வாங்கி கொடுக்கறது, அவங்க கட்டாயத்துக்கெல்லாம் நம்ம வந்து பணிஞ்சு போகிறது, இதுதான் மிஸ்டேக்கு. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து குழந்தைங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஸ்டேஜில் வந்து அவங்கக்கிட்ட நம்ம பொய் சொல்கிறது, அது ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. ரெண்டாவது வந்து குழந்தைங்க கேட்குறது பார்க்குறது எல்லாத்தையுமே கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அப்புறமா அவங்க கட்டாயப்படுத்தி சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து பணிஞ்சு போகிறது, இதுதான் செகண்டு. இப்போது குழந்தை வந்து ஒரு பொருளோ ஒரு டாய்ஸோ ஏதோ ஒன்று ஒரு சாக்லேட்டோ ஏதோ பிடிவாதமாக கேட்குது அப்படின்னா அதுக்கு நம்ம பணிந்து போகிறது கட்டாயமாக வந்து அது வந்து நல்லது கிடையாது. பிடிவாதம், அந்த குழந்தை பிடிக்கிற பிடிவாதம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து சரி இந்த பையன் வந்து பிடிவாதமாக இதை கேட்டு தொந்தரவு பண்ணி அழுதுகிட்டே இருப்பான், அப்போ நம்ம ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தைக்கு அந்த பொருளோட மதிப்பும் தெரியாது விலையும் தெரியாது. அப்படியா அது வந்து நம்ம கேட்டதெல்லாம் நம்ம அப்பாவோ அம்மாவோ வாங்கி கொடுத்துட்றாங்க, அப்போ அதுக்கு கஷ்டமே தெரியாமல் அது வந்து வளரும். இப்படியாக வளர்க்கப்படுற குழந்தைகள் வந்து அவங்க படிக்கிறதையோ அல்ல வேலை செய்கிறதையோ கூட அவங்க வந்து விரும்பாமல் ரொம்ப படு சோம்பேறிகளாக அவங்க வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் அவங்க பார்க்குற பொருளெல்லாம் அவங்க வந்து ஏதாச்சும் வேறு வீடுகளுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகும்போதும் கூட அவங்க வந்து என்ன செய்வாங்க, பிடிவாதமாக இந்த பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறது, அவங்க வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அதை வந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு அதை வந்து அவங்களுக்கே வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி பிஹேவியர்ஸ், இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்கள்கிட்ட கெட்ட குணங்களாக அது வந்து காணப்படுது. இப்படி வளர்க்கப்படுகிற குழந்தைகள் வந்து ரொம்ப செல்ஃபிஷாகவும் அவங்க வந்து இருப்பாங்க. மற்றவங்கக்கிட்ட
எதுவுமே ஷேர் பண்ணாமல் மற்ற பிள்ளைங்கக்கிட்ட எதையும் கொடுக்காம நம்ம அப்பா அம்மா எது கேட்டாலும் நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க, எவ்வளோ காஸ்ட்லினாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம எதுக்கு படிக்கணும், நம்ம எதுக்கு வேலை செய்யணும், கஷ்டமே தெரியாமல் இப்படி பிடிவாதமாக கீழ்ப்படிய பெற்றோருக்கு கீழ்ப்படியாத குழந்தைகளாக தான் அவங்க நிச்சயமாக வளருவாங்க. இதை வந்து நம்ம ஆரம்பத்தில் இருந்தேவும் அந்த பிடிவாத குணத்தை நம்ம வந்து அவங்கக்கிட்ட அனுமதிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க கட்டாயமாக அவங்களோட அந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவங்க நல்ல பிள்ளைங்களாக வந்து வளருவாங்க. அதே போல் நம்ம குழந்தைங்கள பார்த்து யாரும் மற்றவங்க யாரும் திட்டவும் மாட்டாங்க, நல்ல குழந்தைங்களாக அவங்க வந்து வளருவாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து பயன்படுத்தக்கூடிய தீய சொற்கள், தீய வார்த்தைகள் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். சில பெற்றோர் வந்து அதை கூட இன்றைக்கெலாம் அவங்க வந்து கண்டுக்கிடாமல் வந்து அதை கூட அவங்க வந்து பெருமையாக நினைக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து கேட்டிருக்காத வார்த்தைகளை வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பேர்டு வேர்டு அந்த பிள்ளைங்க ஸ்கூலில் படிச்சுட்டு வர்றாங்களோ இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க வந்து பேர்டு வேர்ட்ஸ் படிச்சுட்டு வந்து அதை வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அதை உடனடியாக நம்ம வந்து கண்டிக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு இது தப்பு அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம உணர்த்தணும். எங்கள் பாப்பா கூட அப்படி தான், அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன பொண்ணு வந்து இவளை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அப்போது இவள் வந்து அதை வந்து என்கிட்ட வந்து இது என்ன வேர்டு மம்மி இப்படி அந்த என் ஃப்ரெண்டு வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ வந்து நான் சொன்னேன், அந்த வார்த்தை வந்து ஜீசஸ்க்கு பிடிக்காது, அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேசக்கூடாது, நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட முடிஞ்சால் சொல்லு, இந்த வேர்டு யூஸ் பண்ணாதன்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி நான் வந்து அவகிட்ட சொன்னேன். அதை அந்த வேர்டு மூலமாக அவளுக்கும் ஏதோ அது பேர்டு வேர்டுன்னு தெரியுது, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாலேன்னு அவளும் ஹர்ட் ஆகிறா. ஸோ நம்ம வந்து மற்றவங்க ஹர்ட் ஆகிறதுக்கும் நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம பிள்ளைங்களால் மற்ற பிள்ளைங்க ஹர்ட் ஆகக்கூடாது அந்த பேர்ட் வேர்டை யூஸ் பண்ணி. அதனால் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படியாக நம்ம வந்து சொல்லி கொடுக்கும்போது அந்த நம்ம பிள்ளைங்களும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் ஹர்ட்டும் ஆக மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க எப்போ தப்பு செஞ்சாலும் எப்போ அந்த மாதிரி பேர்ட் வேர்டு பேசினாலும் அதை வந்து தப்பு அப்படின்னு நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்கு உணர்த்தும் போது அந்த பிள்ளைங்க அதை வந்து உணர்த்தியோ அல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தண்டனைகள் கொடுக்காமல் வளர்க்குற பெற்றோர்கள் வந்து சில பேர் இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்காண்டி பேசுவாங்க, சின்ன குழந்தை தானே அவளுக்கு என்ன தெரிய போகுது, அவனுக்கு என்ன தெரிய போகுது, அந்த வார்த்தைக்கு மீனிங்கே அவளுக்கு தெரியாது, அது தெரியாமல் தான் பேசியிருக்கான் அவன் வந்து அப்படின்லாம் சில பேர் வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்காக வந்து விட்டு கொடுக்காமல் பேசுவாங்க. அப்படி நம்ம வளர்க்குறது சரி கிடையாது. ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து நல்ல விவரம் தெரிஞ்ச பிறகு அவங்கள வந்து நம்ம சின்ன பையன் தானே அவனுக்கு என்ன தெரியும், நல்லது எது கெட்டது எதுன்னே தெரியாது, பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கெடுதல். நம்ம பிள்ளைங்கள நம்மளே வந்து கெடுதலாக வளர்க்குறதுக்கு அதுவே மிகப்பெரிய காரணமாக இருக்கும். அதே போல் தான் நம்ம வந்து அந்த பிள்ளைங்க செய்கிற தவறுகளை வந்து அப்பப்போ சுட்டி காட்டி நம்ம அன்பாக வந்து குழந்தைங்களோட தவறுகளை நம்ம திருத்தி அவங்கள வந்து நேரான பாதையில் நடத்தாமல் இருக்கிற பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை கண்டிப்பாக அழிவான பாதைக்கு நேராக தான் நடத்துகிறவங்களாக இருப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் கூட தீமோத்தேயோ அப்படின்ற வாலிபனை பற்றி நம்ம பார்க்குறோம். பவுல் வந்து அந்த தீமோத்தேயோ பற்றி சொல்லும்போது, உனக்குள் நிலைத்திருக்கும் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்கும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. அப்போது ஒரு தாய் தந்தை வந்து தங்களோட குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம தான் அந்த பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணணும். அதுதான் முக்கியமான கடமை. அவங்க வந்து பிள்ளைங்க வந்து ஆண்டவர் நமக்காக கொடுத்த பிள்ளைங்களை வந்து நம்ம எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிச்சு நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து நம்ம ஞானமாக நம்மளுடைய பிள்ளைங்களை வந்து வழி நடத்தணும். அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை வந்து விலைமதிப்பற்றது, அதை வந்து நம்ம பாழாக்கி அந்த பிள்ளைங்க வந்து பாவத்துக்குள்ளாக நேராக போய் பிசாசுகளுக்கு அடிமையாகி அவங்களோட நல்ல வாழ்க்கையை அழிக்கும்போது அதில் வந்து பெற்றோராகிய நமக்கு தான் முக்கிய பங்கு இருக்குது. நம்ம தான் அதுக்கு காரணம். அந்த பிள்ளைங்க வந்து இன்றைக்கி நிறையா பிள்ளைங்க விபச்சார விடுதிகளில், திரையரங்குகளில், மதுபான கடையில் அவங்க வந்து பொழுதை போக்குறாங்க. அதுக்கு யார் பொறுப்பு? பெற்றோராகிய நம்ம தான் பொறுப்பு. பிள்ளைங்களோட நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை அவங்க வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மருத்துவமனையில் அடைக்கலம் தேடுறாங்க பிள்ளைங்க, சிறைச்சாலைகளில் கம்பி எண்ணுறாங்க, தெரு தெருவாக அலைஞ்சு வாழ்க்கையை வந்து வீணாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பிறரோட கத்தி முனையில்
வாழ்க்கையை சில பேர் முடிச்சிரு சில பிள்ளைங்களுக்கு. இதுக்கெல்லாம் பொறுப்பு யார்? பெற்றோர்களை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? யா நம்ம தான் காரணம், பெற்றோராகிய நம்ம தான். ஸோ நம்மளுடைய பிள்ளைங்களை நம்ம வந்து தெய்வீக வழியில் வந்து நடத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்யாத பெற்றோர்கள் வந்து ஒரு காரியத்தை நிச்சயமாக அறிஞ்சிருக்கணும். அவங்க பிள்ளைங்க ஆண்டவரற்ற ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள தான் நேரிடும். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை தான் அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில் காணப்படும். இதை வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நம்ம வந்து பிள்ளைங்க கெட்டு போன பிறகு நம்ம வந்து இதை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாமே முடிஞ்சு போன பிறகு வீணாக வந்து அழுகிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் வந்து அப்படிப்பட்டவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கே கத்தரோட பாதப்படியில் விழுந்து உங்களுடைய தவறுகளெல்லாம் உணர்ந்து நீங்கள் மன கசந்து அழுது அவங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவருடைய அன்பு பெற்றுக்கொள்கிறதுக்காக தொடர்ந்து நீங்கள் வந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய பிள்ளைகள் இப்படி வழி தவறி உங்களால் இருந்தாங்க, நீங்கள் தான் அதற்கு காரணம். முன்மாதிரியாக என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய தவறுகளை நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவர் மன்னிப்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றம் காணப்படும். நல்ல பெற்றோர் அப்படின்ற சொல்லுக்கு வந்து தகுதியாக இருக்கிறவங்க வந்து ஆண்டவரை பின்பற்றுறவங்க தான். அவங்க வீட்டில் இயேசு வந்து இருக்கிறார். தெய்வீக பிரசன்னத்தை அவங்க தினமும் உணர முடியும். அவங்களுடைய பிள்ளைகள் தேவ பயத்தோட நல்நடத்தை உள்ளவங்களாக அவங்க வந்து வாழ முடியும். தவறுகள்லேருந்து அவங்க வந்து திருந்துறதுக்கு தவறுகளை முத உணர்த்த முடியும், தவறுகள்லேருந்து திருந்த முடியும். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நல்ல ரோல் மாடலாக இருக்கிறோமா? நம்ம குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது நம்ம அதை வந்து சுட்டி காட்டி உணர்த்துறோமா? இல்லை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைங்களை கெடுக்கிறோமா? இல்லை வந்து பிடிவாதமுள்ள குழந்தைகளாக நம்ம குழந்தைகளை வளர்க்குறோமா அப்படின்றத நம்ம வந்து யோசித்து பார்ப்போம். நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துக்கிட்டு அன்பின் பல்லோக தகப்பனே, அப்போ இந்த அருமையான வேலைக்காக நன்றி ராஜா. இன்றைக்கும் பார்த்த தலைப்பில் தவறாக வழி நடத்துதல், எங்களுடைய பிள்ளைகளில் நாங்கள் தவறான வழி நடத்துதல் எங்கக்கிட்ட காணப்பட்டாது, எங்களை மன்னிங்க ராஜா. அப்போ அதே போல் வழி தவறி செல்கின்ற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அதற்கு காரணமாக நாங்கள் இல்லாதபடிக்கு அப்பா எங்கள் குழந்தை முன்னாடி நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. நாங்கள் நல்ல முன்மாதிரிகளாக குழந்தைகளுக்கு இருப்பதற்கு பெற்றோராகிய எங்களுக்கு நீங்கள் நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. அதே போல் அநேக வாலிப பிள்ளைகள் வழி தவறி சென்றிருந்தாலும் பாதை மாறி சென்றிருந்தாலும் அப்பா அவங்களுடைய பாதையெல்லாம் நீங்கள் அப்பா செவ்வையாக மாற்றுங்க ராஜா. கோணலான பாதை எல்லாவற்றையும் செவ்வையாக நீங்கள் மாற்றுங்க ராஜா. அதே போல் குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் இந்த கருத்திலே கொடுக்குறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.